தாம்பரம் அருகே மளிகை கடைக்காரரிடம் போதையில் 40,000 ரூபாய் மாமூல் கேட்டு மிரட்டிய வழக்கில் விஜய் மக்கள் இயக்க நிர்வாகியை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். நடந்தது என்ன? இவர்தான் மளிகை கடைக்காரரை மிரட்டி மாமூல் கேட்ட விஜய் மக்கள் இயக்க நிர்வாகி செந்தில்குமார். பட்டாசு கடை வைத்ததை காரணம் காட்டி பணம் கேட்டதாக கூறப்படுகிறது. நடந்தது என்ன? சென்னை அடுத்த பெருங்களத்தூர் அருணகிரிநாதன் தெருவில் மளிகை கடை நடத்தி வருபவர் பாலமுருகன். தீபாவளியை முன்னிட்டு மளிகை கடையில் சில பட்டாசுகளை விற்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அவரது கடைக்கு வந்த டிப்டாப் இளைஞர் ஒருவர் உரிமம் இல்லாமல் பட்டாசு விற்பதாக கூறி மிரட்டியுள்ளார். மேலும் நாளை காலை வரும்போது 40,000 ரூபாயை மாமூலாக கொடுக்க வேண்டும் என்றும் பணம் கொடுக்காவிட்டால் கடையை நடத்த முடியாது என்றும் கூறியுள்ளார். அத்துடன் தனக்கு ரவுடிகளை தெரியும் என்றும் மிரட்டியுள்ளார். இதனால் அச்சமடைந்த உரிமையாளர் பாலமுருகன் பீர்க்கன்கரணை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதையடுத்து மளிகை கடைக்கு வந்த போலீசார் அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை ஆய்வு செய்தனர். சிசிடிவி காட்சிகளை பார்த்தபோது அந்த டிப்டாப் ஆசாமி பெருங்களத்தூர் குண்டுமேடு பகுதியை சேர்ந்தவர் என்பது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து அவரை கைது செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அப்போதுதான் அவரது பெயர் செந்தில்குமார் என்பதும் விஜய் மக்கள் இயக்க நிர்வாகி என்பதும் தெரிய வந்தது. அவர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.